வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆர். கிருஷ்ணவேணி. தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி 154 தொகுதிகளில் வெற்றி பெற்று 73 தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் 116வது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பேருந்து போக்குவரத்தை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் இன்று லடாக்கில் தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் உள்ளன. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி 154 தொகுதிகளில் வெற்றி பெற்று 73 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. பிஜேபி 84 தொகுதிகளில் வெற்றி பெற்று 49 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று 17 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 34 தொகுதிகளில் வெற்றி பெற்று 7 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 34 தொகுதிகளில் வெற்றி பெற்று 13 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. காங்கிரஸ் கட்சி 10 தொகுதிகளில் வெற்றி பெற்று 5 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. அதன் கூட்டணி கட்சியான சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சமாஜ்வாதி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 16 தொகுதிகளில் வெற்றி பெற்று 4 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 33 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ராஷ்ட்ரிய ஜனதாதள் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 22 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி பிரியங்கா காந்தி 622,000 கூடுதலான வாக்குகள் வெற்றி பெற்றுள்ளார். தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சத்யன் மாக்கரியை விட 400,000 கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டட் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சந்துக்ராவ் மராட்ராவ் ஹாம்பிரே முன்னிலையில் உள்ளார். அவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு சாவன் ரவீந்திர வசந்தராவை விட 300,000 கூடுதலாக வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு உட்பட்ட 46 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டன. ராஜஸ்தானில் 7 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாரத் ஆதிவாசி கட்சி 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மற்றொரு தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பீகாரில் 4 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். பஞ்சாபில் 4 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 3 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. மேகாலயாவில் 1 தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. உத்தரகாண்டின் கேதார்நாத் தொகுதியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் 1 இடத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. குஜராத்தில் 1 தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 5 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 1 இடத்திலும் ஐக்கிய மக்கள் கட்சி 1 இடத்திலும் அசாம் கனபரிஷத் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 3 இடங்களில் வெற்றி பெற்று மேலும் 3 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதன் கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய லோக்தள் 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. சமாஜ்வாதி கட்சி 2 இடங்களை வென்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஜய்பூரில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. மற்றொரு இடத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
இரண்டாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் 116வது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் 91வது பொது சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கூட்டுறவுத்துறை மூலம் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்கு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இக்கழகத்தின் மூலம் 60,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அனைத்து கூட்டுறவு சங்கங்களையும் கணினி கட்டமைப்பில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய கழகம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சர்க்கரை ஆலைகளின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கு 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா, அதற்கான நிதியை 25,000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நினைவு சின்ன ஆணையத்தின் 14வது நிறுவன நாள் விழாவில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரியத்தை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் வகையில் பழம்பெருமை மிக்க நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் என்று கூறினார். சீர்மிகு கலாச்சார அடையாளம் காரணமாக இந்தியாவுக்கு உலகம் முழுவதிலும் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக தெரிவித்த அவர், யோகாசனம், சிற்பக்கலை போன்றவைகளுக்கும் உலக அளவில் பெரும் வரவேற்பு இருப்பதாக கூறினார். அரிய நினைவு சின்னங்களை பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் தேசிய நினைவு சின்ன ஆணையத்தின் பணிகளை பாராட்டுவதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பேருந்து போக்குவரத்தை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் இன்று லடாக்கில் தொடங்கி வைத்தார். தேசிய அனல் மின் கழகத்தின் மூலம் இயக்கப்படும் இந்த பசுமை ஹைட்ரஜன் பேருந்துகளுக்கு தேவையான ஹைட்ரஜனை நிரப்புவதற்கான நிலையங்களும் போதிய அளவில் லடாக்கில் அமைக்கப்பட்டுள்ளன. 25 கிலோ ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பேருந்து 300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க இயலும். பசுமை ஹைட்ரஜன் பேருந்துகளை இயக்குவதன் மூலம் புகையினால் ஏற்படும் மாசுவை ஆண்டுக்கு 350 டன் அளவுக்கு குறைக்க இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் அந்த பேருந்தில் அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் 12 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தார். இந்த பேருந்தை வடிவமைத்த அனல்மின் கழகத்துக்கு தமது பாராட்டுகளையும் அமைச்சர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2ம் நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ஸ்வால் 90 ரன்னுடனும் கே.எல். ராகுல் 62 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். தற்போது இந்திய அணி 218 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் சிராக் ஷெட்டி, ரெங்கி ரெட்டி இணை இன்று மாலை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி 154 தொகுதிகளில் வெற்றி பெற்று 73 தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் 116வது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் பேருந்து போக்குவரத்தை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் இன்று லடாக்கில் தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.